வணக்கம் நண்பர்களே, நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்பார்த்தபடியே டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரை வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ சில பேருக்கு வந்து ஏமாற்றமாக இருக்கலாம். காரணம், குரூப் ஒன் இந்த எக்ஸாமு அடுத்த வருஷம் வராது, குரூப் டூவுமே வராது, குரூப் ஃபோருமே பார்த்திங்கன்னா நவம்பரில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் வந்துட்டு 2024 ஃபெப்ரவரியில் தான் வர்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு ஏமாற்றம் இருக்கலாம். ஸோ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றம், குரூப் ஒன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும், குரூப் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும், குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு வகையில் ஒரு சந்தோஷம் இருக்கலாம். சரி, எக்ஸாம் வராமல் இருக்கிறதுக்கு ஃபெப்ரவரியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ மாணவர்கள் வந்து பதட்டப்பட தேவையில்லை. இருக்கின்ற நாட்களை வந்து குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளணும். வரக்கூடிய எக்ஸாம் பார்த்திங்கன்னா, வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா, குரூப் ஒன் மாணவர்களும் அதில் அப்பியர் ஆவாங்க, குரூப் டூ மாணவர்களும் அதில் அப்பியர் ஆவாங்க. ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வு பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய மாணவர்கள் பயப்பட தேவையில்லை. ரொம்ப மன அமைதியாக பதட்டப்பட தேவையில்லை. சாதுவாக இருந்து படிக்க ஆரம்பித்தாலே போதும். ஸோ எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் வளர்க்க வேண்டாம், சரியா? ஸோ நம்ம வந்து படிப்போம், நம்மளுக்கு வேலை கிடைக்கும், அதே ஒரு எண்ணம் தான் இருக்கணும். ஸோ அவங்க அத்தனை பேர் படிக்கிறாங்களா, இவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பதட்டமும் பட தேவையில்லை, சரியா? ஸோ வேகன்சியும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜ் தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு மினிமமாக ரொம்பவும் குறையவும் இருக்காது, ஓரளவு மினிமமாக ஆவரேஜாக வந்து வரக்கூடிய தேர்வில் இருக்கும். ஸோ அதனால் வந்து தன்னம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க. இப்போ பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து அதிகமாகவே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குது, கரெக்டு தானே? இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் பாஸ் பண்ணப்பட முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து படிக்கக்கூடியவங்க இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறேன், படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஒரு சான்ஸ் உங்களுக்கு. ஏன்னா ஒரு வருஷம் இருக்குது, இந்த ஒரு வருஷமே நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்க முடியும். ஏன்னா டாப்பிக்கை வந்து ஒரு வருஷத்துலேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் ஸோ இதுக்கு முன்னாடி தேர்வுகளில் சில தவறுகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் தான் வந்து இந்த தேர்வுகளில் கிடச்சிருக்காது, பாஸ் பண்ணாமல் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த தவறுகள், நம்ம என்னென்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதை திருத்தி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரிபடுத்திட்டிங்கன்னா வரக்கூடிய தேர்வுகளில் நீங்களும் வெற்றி பெற முடியும், சரியா? பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறு என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து தமிழ் வந்து 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நல்லா படிப்பாங்க, சில பேருக்கு வந்து மேக்ஸ் வராது, ஸோ மேக்ஸ் நான் படிக்க மாட்டேன்னு விட்டுருவாங்க, சில பேருக்கு வந்து சயின்ஸ் வராது, நான் சயின்ஸு படிக்க மாட்டேன்னு விட்டுருவாங்க, சில பேருக்கு வந்து ஹிஸ்ட்ரி வராது, ஸோ ஹிஸ்ட்ரி படிக்க மாட்டேன்னு விட்டுருவாங்க, சில பேருக்கு ஜியாகிரஃபி வராது, சில பேருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி வந்து எதில் நம்மளுக்கு வந்து படிக்க முடியல, படிக்க கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த டாபிக் வந்து படிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அதை எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சப்ஜெக்ட் நீங்கள் ஒமிட் பண்ணிங்கன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்தளவுக்கு யூபிஎஸ்சி லெவலுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது போன குரூப் ஃபோர் எக்ஸாம்லேருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, போன குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாமில் வந்து எக்ஸாம் பேட்டர்னை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறுமனே ஸ்கூல் புக்ஸை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போய் எழுதுனா உங்களால் பாஸ் பண்ண முடியாது. முதல்ல இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெறுமனை மனப்பாடம் பண்ணிட்டு ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு வெறுமனை மனப்பாடம் பண்ணிட்டு போனால் கூட பாஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போகவே முடியாது. போன குரூப் ஒரு கொஸ்டின் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஃப்பாக கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லாம் வந்து ஷார்ட்கட் மூலமாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டுலாம் அப்படி போயிட்டு எழுதுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சில பேர் வந்து நார்மல் ப்ரொசீஜர் புரிஞ்சு படிச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த புரிஞ்சு படிச்சுட்டு போனவங்க கூட போன குரூப் ஃபோர் எக்ஸாமில் அவங்களால நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல. நானும் பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் எழுதியிருந்தேன். குரூப் டூ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 25 போட்டிருந்தேன், அவ்வளோ நல்லா படிச்சுட்டு போயிருந்தேன். மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நல்லா படிச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வெறும் 16 கொஸ்டின் தான் என்னால் போட முடிஞ்சு, ரொம்ப தைரியமாக போயிருந்தேன். குரூப் டூவிலேயே நம்ம 25 கொஸ்டின் மேக்ஸ் போட்டாச்சு, குரூப் ஃபோரில் என்ன நம்மளுக்கு அடித்து தள்ளிடலான்னு சொல்லிட்டு போனால்
அந்த கொஸ்டினை பார்த்தா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு புதுசாக கட்டுறாங்க. இது வரைக்கும் இந்த குரூப் 4 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதே இல்லை. அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க, அவ்வளோ ஒரு லாஜிக்கலாக கேட்டிருந்தாங்க. இப்போ மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஸ்கூல் பக்கம் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தால் போதும். ஆனால் இப்போ குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் நடந்தது பார்த்தீங்கன்னா வெறுமனே ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதாது அப்படிங்கிறத காட்டுது. இப்போ வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாச்சு. முதல்ல அப்படி கிடையாது, ஒரு புக்கிலேருந்து ஒரு ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வந்துடும், ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வந்து அந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங்லாம் கம்மியாக தான் ஆப்டிடியூட், அந்த லாஜிக்கல் ரீசனிங் வந்து கொஞ்சம் தான் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதான் அந்த தரத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்து படிச்சுட்டு டிஎன்பிசிக்காக வேலைக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. காம்படிஷன் ஜாஸ்தி, படித்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அவனுக்கு என்ன நோக்கம், அவனுக்கு 5000 போஸ்ட் இருக்குன்னா 5000 பேர் போதும். நம்ம எழுதுறது 500,000 பேர், 1,000,000 பேர், 1,500,000 பேர், 2,000,000 பேர் நம்ம எழுதுறோம். ஸோ அவ்வளோ பேர்த்தையும் கழிக்கணும். அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவான், எக்ஸாம் கொஸ்டினை டஃப்பாக கேட்டால் தான் அவனால் ஆட்களை கழிக்க முடியும். அதனால் நல்லா படித்தா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் டிஎன்பிசியோடைய வரக்கூடிய தத்துவமாக இருக்குது. ஸோ அதற்கேற்றாப்படி மாணவர்கள் வந்து தயார்படுத்தணும், அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் வந்து தெளிவாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே யானதானன் படிக்கக்கூடாது. முதல் விஷயம், நம்ம வந்து ஸ்கூல் காலேஜில் எப்படியோ படிச்சிருப்போம், அதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே சும்மா எல்லோரும் எழுதி பார்க்குறாங்க, சும்மா ஒரு குருட்டாம்புக்கில் கிடைக்கும், சும்மா எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யானோதானன் யாரும் படிக்காதீங்க. யானோதானன் படிச்சிங்கன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த எக்ஸாம் மேலே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணது பெரிய விஷயமா இருக்கும், 10th கிளாஸ் பாஸ் பண்ணது பெரிய விஷயமா இருக்கும், 12th கிளாஸ் பாஸ் பண்ணது பெரிய விஷயமா இருக்கும், காலேஜ் அவங்களுக்கு படிக்கவே பிடிக்காது, படிப்பு மேலே வெறுப்பாக இருக்கும், புக்கை பார்த்தாலே தூக்கம் வந்துடும், படிக்கவே பிடிக்காது, நான் பாஸ் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் படிப்பாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு படிக்கவே பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து வேறு துறையை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நடைவு நாங்கள் பார்க்குறோம், படிக்கிறக்கே பிடிக்காது, படிக்கவே மாட்டேங்கிறாங்க, கூட்டல் கழித்தல் கணக்கோடு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து நம்ம படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மனநிலை வந்தால் பரவாயில்ல. அவங்க என்னென்ன மனநிலை இருக்கிறாங்கன்னா, சும்மா நம்ம எழுதி பார்ப்போம், எல்லாரும் சொல்கிறாங்களா குருட்டாம்புக்கில் கிடச்சா, இந்த குருட்டாம்போக்கு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் இருந்துக்கலாம், 1995-96 அந்த காலகட்டங்களில் ஒரு வேலை குருட்டாம்புக்கில் கிடச்சிருக்கலாம். ஆனால் இப்போ 2022லாம் அந்த குருட்டாம்போக்குங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட், நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு படிக்கவே பிடிக்கலை, படிக்கவே விருப்பில்லை அப்படிங்கிறவங்களும் நான் படித்து பாஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு மனநிலையை படித்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். படிக்கவே பிடிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த துறையை சூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு தவறான விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு படிக்க பிடிக்கலன்னா இதை விட்டுட்டு வேற இதுக்கு போகிறது நல்லது, உங்களுடைய லைஃபுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களால் சீக்கிரம் விட முடியாது. ஒரு வருஷம் படித்து பார்ப்பீங்க, இன்னொரு வருஷம் படிப்பீங்க, சரி கிடச்சிரும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அந்த எப்படி சொல்கிறது அதே மனநிலை இருக்கிறீங்க. குருட்டாம்புக்கில் கிடைக்கும், அடுத்த வருஷமாக கிடச்சிடாது அப்படிங்கிறபோது வருஷங்கள் போய்கிட்டே இருக்கும். வருஷங்கள் போக போக உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் ஜாஸ்தியாகும். ஸோ உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய ப்ரெஷர்கள் வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அதனால் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மனநிலையை வாங்க. சும்மா யானதோட படிச்சிங்கன்னா பாஸ் பண்ண முடியாது, இது முதல் விஷயம். ஸோ ஒரு இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு வைக்கணும் வரணும், சரியா? அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த பாடத்தையும் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. நான் அதில் சொல்லியிருக்கிறேன், எனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸ் ஒமிட் பண்ணிடுவேன், தமிழ் வராதுன்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணிடுவேன், ஹிஸ்ட்ரி ஒமிட் பண்ணிடுவேன், பாலிட்டி ஒமிட் பண்ணுறேன், ஜாக்ரஃபி ஒமிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. இது ரெண்டாவது விஷயம். முதல்ல யானதோட படிக்கக்கூடாது, ரெண்டாவது எந்த விஷயத்தையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ முதல்ல ஒரு காலத்தில் இருந்து ஏதாவது பாடம் படிக்கலைன்னா விட்டுட்டா இப்போ போதும் அடுத்ததில் மார்க் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இப்போ எந்த பாடத்தை ஒமிட் பண்ணாலும் உங்களால் பாஸ் பண்ணுறது கடினம். காரணம் நிறைய பேர் படிக்கிறாங்க, அதான் சொல்ல வரேன், ஏகப்பட்ட பேர் படிக்கிறாங்க, ஒவ்வொரு மார்க்குமே உங்களுக்கு முக்கியம். இப்போ வந்து ஒரு சயின்ஸில் ஒரு கொஸ்டின் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வேற ஒருத்தன் கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா அவனோட நீங்கள் 1000 rank 2000 rank பின்னாடி போயிடுவீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு மார்க்குமே உங்களுடைய மார்க்கை உங்களுடைய வேலையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஸோ அதனால் எந்த விதமான பாடத்தையும் ஒமிட் பண்ணக்கூடாது. சார் எனக்கு சயின்ஸே தெரியாது சார், நான் எப்படி சார் படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ சயின்ஸே தெரியனாலும் அதில் ஒரு பாதி அளவாவது முக்கியமான டாப்பிக்காவது நீங்கள் படிச்சுட்டு போகணும், அதை தான் நான் சொல்ல வரேன். அதனால் எந்த டாப்பிக்குமே ஒமிட் பண்ணக்கூடாது, சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரூப் 4 பொறுத்தளவுக்கு தமிழ்லேருந்து 100 questions கேட்குறாங்க போது தமிழுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இப்போ ஒரு வருஷம் நீங்கள் என்னலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா
டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நீங்கள் தமிழை படிக்கணும், சரியா? அதே மாதிரி டெய்லியும் தமிழை மட்டுமே படிக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் 2 மாதம் ஃபுல்லாக தமிழை படிப்பேன், அதாவது இப்போ வந்து டிசம்பர் நடக்குதா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து நான் தமிழ் படிப்பேன், ஏப்ரலில் மேக்ஸ் பார்ப்பேன், மேலே ஹிஸ்ட்ரி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி படிக்கவே கூடாது. நீங்கள் வந்து எத்தனை பாடம் படித்தாலும் இப்போ தமிழுக்கு வந்து டெய்லியும் தமிழ் படிக்கணும், மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா டெய்லியும் மேக்ஸ் போடணும், ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா டெய்லியும் படிக்கணும். அது எப்படி சார் படிக்க முடியும், ஒரு நாள் எப்படி படிக்க முடியும் அப்படின்னா, அதான் சொல்கிறேன். இப்போ தமிழ் எடுத்துட்டீங்கன்னா தமிழுக்கு டெய்லி நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தமிழ் டெய்லி நீங்கள் வாசி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் அது மறக்காமல் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் 2 மாதம் படித்து விட்டீங்கன்னா அப்படி மறந்து போயிடும். ஸோ அதனால் தமிழுக்கு டெய்லியும் 2 மணி நேரம் நீங்கள் படித்தே ஆகணும். மேக்ஸ் டெய்லியும் 2 மணி நேரம் மேக்ஸ் டெய்லியும் 2 மணி நேரம் போட்டே ஆகணும். ஹிஸ்ட்ரி டெய்லியும் 1 மணி நேரமாக வாசித்து விடணும். அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இப்போ வந்து சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ யூடியூப்பில் அதுக்கேற்றாப்புல வீடியோஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் புரியலை அப்படின்னா அது ரிலேட்டடாக வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணணும். அடுத்து 3வது விஷயம் வந்து புரிஞ்சு படிக்கணும். மேக்ஸில் வந்துட்டு வெறுமனே மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிஞ்சு படித்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்து அந்த கொஸ்டின்ஸை வந்து கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இப்போ கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வெறுமனே மனப்பாடம் பண்ணிட்டு போனால் உங்களால் மேக்ஸ்லாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ஆகட்டும் கெமிஸ்ட்ரி ஆகட்டும் அதெல்லாம் வந்து அந்த புரிஞ்சு படித்த சம்பந்தமாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் உங்களால் வரக்கூடிய தேர்வுகளில் அப்பியர் ஆக முடியும். ஸோ 3வது விஷயம் வந்து புரிஞ்சு படிக்கணும், சரியா? அதே மாதிரி ரெகுலராக பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இப்போ வந்து இன்னும் டைம் 1 வருஷம் இருக்குது. ஸோ 1 வருஷம் இருக்குத நம்ம வந்து கடைசியில் நவம்பரில் எதனா நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம அக்டோபரில் ஏதாவது கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயவு செய்து இருக்கவே கூடாது. நீங்கள் ஃபுல் டைமாக இருந்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை விட முக்கியம் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கறது. ஸோ நிறைய கோச்சிங் கிளாஸில் டெஸ்ட்டு போடுறாங்க. டாப் ஐஎஸ் அகாடமிலாம் டே அழகாக போய் ஒரு 6 மாதத்துக்கு ஏதோ ஷெடியூல் போட்டு போட்டுருக்காங்க. சுரேஷில் டெஸ்ட் வச்சு இப்படி நிறைய கோச்சிங் கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியாத கோச்சிங் கிளாஸ் கிடையாது. ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸில் நிறைய இடத்துல ஃப்ரீயாக கூட சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வாரத்துக்கு ஒருக்கா ஃப்ரீ டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இடத்துல நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணி டெய்லியும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும். எக்ஸாமுக்கு முந்தி 1 மாதம் நான் போட்டு பார்த்துக்கல அப்படின்னு மட்டும் இருக்கவே கூடாது. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் வருதுன்னா நீங்கள் அக்டோபர்லேயே சப்ஜெக்ட் க்ளீனாக முடித்து தயாராக இருக்கணும். நோட்டிஃபிகேஷனுக்கு தயாராக இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். உங்களுக்கு வந்து நல்ல டைம் இருக்குது. ஸோ அதனால் ரிவிஷன் அந்த டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அதனால் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வெறுமனே வீட்டில் வந்து நீங்கள் வந்து வெறுமனே படிக்கிறதுக்கும் வாரத்துக்கு ஒருக்க டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பதறாங்க, தயவுசெய்து பதறாங்க. ஐயோ 1 வருஷம் இருக்குதா, என்ன பண்ண போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறாதீங்க. மனசை வந்து அமைதியாக சாந்தமாக வச்சுக்கோங்க, உங்களால் நிச்சயமாக முடியும். அதே மாதிரி அந்த மனசை வந்து தேவையில்லாத சிந்தனைகளில் டைவெர்ட் பண்ணாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை தவறான பாதைகளுக்கு நடத்த ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. நீங்களாம் உங்களுக்குலாம் சொல்ல தேவையில்ல. நம்ம இன்டர்நெட் ஆகட்டு, ஃபேஸ்புக்கு, கேமு, நிறைய பேர் வந்து கேமுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, நிறைய பேர் நாடகத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, நிறைய பேர் லவ்வுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, நிறைய பேர் சில அந்தரங்க விஷயங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்திலும் நீங்கள் மாட்டிக்க கூடாது. எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்க வர்றவங்க இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க. மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வருவது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால் 1 வருஷம் வந்து நீங்கள் வந்து பரிசுத்தமாக இருக்கணும். எந்த விதமான கெட்ட எண்ணங்களுக்கும் கெட்ட சிந்தனைகளுக்கும் கெட்ட செயல்களுக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செஞ்சிங்கனாலே உங்களுடைய மனசு ஒரு மன அமைதியோடு இருக்கும், உங்களால் நல்லா படிக்கிறத உணர முடியும். ஸோ இந்த மாதிரி மன அமைதி இருந்தால் தான் உங்களுடைய படிப்புங்கிறது மைண்டில் ஏறும், சரியா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுனீங்கன்னா வரக்கூடிய 2023 தேர்வில் குரூப் 4 தேர்வில் நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ அதனால் நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், வரக்கூடிய தேர்வில் நிச்சயம் உங்களால் முடியும், சரியா? ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.